My dear children, I hope that you all fine. Good, now we are going to see the subject Max and the chapter number is 9 and name of the chapter is Boxes and Sketches. Boxes and Sketches na pettigal matrum oviyangal. Saringla, ipo nama part 2 paakapom. Part 2 la boxes and boxes appdin paakapom. Boxes and boxes appdina enadhu? Box kuda innoru boxes vechi da nama paakapom. Pettigal and pettigal, okay. All boxes are not cubes. Here are some different kinds of boxes. Match the shape of the left with a box into which it will fold. Adavadhu ella boxes me nama paatha endha shape la irukadhu, cube shape la irukave irukadhu. Endha or box me cube shape la irukadhu. Ovvoru box undu ovvoru different shapes la irukum. So இப்போ நமக்கு கீழே ஒரு ஃபோர் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே ஃபோர் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஃபோர் ஷேப்ஸை கீழே இருக்கிற இந்த ஃபோர் ஷேப்ஸ்க்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்மளை பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது எந்த ஷேப், பென்சில் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதுக்கு இது மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கோன் ஷேப், நெக்ஸ்ட் தேர்டு ட்ரையாங்கிள் ஷேப், இது நெக்ஸ்ட்டு சிலிண்டர் ஷேப், ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு விதமான ஷேப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸஸும் ஒவ்வொரு விதமான ஷேப்ஸில் இருக்கும். ஒன்று ஸ்கொயரில் இருக்கும், ஒன்று ரெக்டாங்கிளில் இருக்கும். நம்ம கூட நிறைய பார்த்துருக்கலாம். நிறைய பாக்ஸஸ் நம்ம வாங்கும்போது நம்ம பார்த்துருக்கலாம், ஓகேங்களா. குட். நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் மேப்ஸ். ஃப்ளோர் மேப்ஸ்னால் என்னது, ஃப்ளோர்னால் தரை, தரையில் போட்டிருக்கிற மேப், அதை பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா. ஃபார் ஹவுஸ், ஃபார் மேக்கிங் எ ஹவுஸ், எ ஃப்ளோர் மேப் இஸ் த ஃபர்ஸ்ட் மேட். ஹவ் யூ எவர் சீன் எ ஃப்ளோர் மேப்? Here is the floor map for Vibha's house. It shows where the windows and the doors are in the house. Floor map வந்து நம்ம பார்த்தா தெரியும். இப்போ நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா வீடு கட்ட போகும்போதே மேப் போட்டு கொடுப்பாங்க. என்ஜினியர்கிட்ட போனீங்கன்னா அந்த இன்ஜினியர் வந்து மேப் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு மேப் போட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு இது ஹவுஸ் மேப், ஓகேவா. ஸோ விண்டோ எந்த சைடில் வைக்கணும், டோர் எந்த சைடில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹவுஸ் மேப் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்கள். Which is the front side of their house? இதில் எது அவங்க வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு கேட்குறாங்க. How many windows are there on the front side? இந்த ஃப்ரண்ட் சைடில் எத்தனை விண்டோஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாம். இது ஃப்ரண்ட் சைடில் எத்தனை விண்டோஸ் இருக்குது? 1, 2, 3. 3 விண்டோஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த ஃப்ளோர் மேப் வி கேன் நாட் மேட் அவுட் வாட் ஹர் ஹவுஸ் ரியாலி லுக் லைக் ஆர் ஹவு ஹை த விண்டோஸ் ஆர். ஸோ வி லுக் ஃபார் எ ஸ்பெஷல் வே ஆஃப் ட்ராயிங் த ஹவுஸ் விச் இஸ் டீப் டு ஷோ த லென்த் வித் அண்ட் ஹைட். அதாவது ஒரு இந்த மாதிரி படத்தில் நம்ம பார்க்கும்போது சரியான அளவு நமக்கு தெரியாது, இது எவ்வளோ பெருசு இருக்கும். அந்த விண்டோவும் சரி டோரும் சரி எதுவாக இருந்தாலுமே எந்த சைஸில் இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் அதை டீப்பாக அவங்க ட்ரா பண்ணி நமக்கு காட்டும்போது தெரியும் இத்தனை சென்டிமீட்டர் இல்லை இத்தனை மீட்டரில் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹியர் ஆர் 4 டீப் ட்ராயிங்ஸ் இன் ஹவுசஸ். இதுவும் இங்கே காட்டிச்சுக்காங்க பாருங்கள். இது எல்லாமே டீப் ட்ராயிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. 4 ஹவுசஸ், 4 டிஃப்ரெண்ட் ஹவுசஸ் நமக்கு காமிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் விச் ஒன் இஸ் விபாஸ் ஹவுஸ், இதில் எது வந்து விபாஸோட ஹவுஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். D இஸ் த விபாஸ் ஹவுஸ். இப்போ அந்த மாடலில் நம்ம பார்க்கும்போது D தான் விபாஸோட ஹவுஸ், ஓகேங்களா. Why do the other 3 deep drawing is not match for the map? எதுக்கு மித்த இந்த 3 ட்ராயிங்கும் மேப் இந்த மேப்பில் நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம நல்லா பார்த்தோம்னா இந்த ட்ராயிங் மட்டும்தான் இதில் கரெக்ட் வியூவில் இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் டைம். Look at this floor map of the house. Make doors and windows on the deep drawing of this house. இங்கே டோர்ஸு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டீப் ட்ராயிங் பார்க்கலாம். ஆர் தேர் எனி விண்டோஸ் யூ கேன் நாட் ஷோ ஆன் த டீப் ட்ராயிங். இதில் ஏதாவது இந்த விண்டோஸ் இந்த டீப் ட்ராயிங்கில் ஏதாவது காமிக்காமல் விட்டுட்டாங்களா? சர்க்கிள் தம் ஆன் த ஃப்ளோர். இதில் வந்து சர்க்கிள் பண்ணி காமிக்க சொல்கிறாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு ட்ரை டு மேக் த ஃப்ளோர் மேப் இன் யுவர் ஓன் ஹவுஸ். உங்கள் ஹவுஸ் இருக்குது இல்லைங்களா, உங்கள் ஹவுஸுக்கு உங்களை ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறாங்க, ஓகேங்களா. உங்களை ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு மேப் ட்ரா பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு
a deep drawing of a cube. க்யூப் இருக்கு இல்லையா, அந்த க்யூபை ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப டீப்பாக டீப்பானால் ரொம்ப துல்லியமாக உள்ளே போய் ரொம்ப பண்ணி ஆராய்ச்சி பண்ண, எப்படி சொல்கிறது, கரெக்டாக துல்லியமாக பண்ணுறதுக்கு பேர் தான் டீப் ட்ராயிங் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. சௌமித்ரா அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் மேட் டீப் ட்ராயிங் ஆஃப் த க்யூப். சௌமித்ராவும் அவர் ஃப்ரெண்டும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டீப் ட்ராயிங் பண்ணுறாங்க அந்த க்யூப் சைஸ் வர்றதுக்காக, டீப் ட்ராயிங் பண்ணுறாங்க அந்த ஷேப்புக்காக. விச் ஆஃப் த ட்ராயிங் லுக் கரெக்ட் டு யூ, டிஸ்கஸ். இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. இதில் எது கரெக்டாக இருக்கும் டிஸ்கஸ் பண்ணி நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள், சரிங்களா. கேன் யூ ஆட் சம் லைன்ஸ் டு மேக் ட்ராயிங் எஃப் இன்டு எ டீப் ட்ராயிங் ஆஃப் த க்யூப். எஃப் இருக்கு இல்லையா, இது வந்து டீப் ட்ராயிங் ஆஃப் த க்யூபா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பசில், பசில் தெரியுமா, பசில், பசில் இது வரைக்கும் எல்லோரும் ப்ளே பண்ணியிருக்கீங்களா? ஸோ பசில் இதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ளே பண்ணியிருக்கீங்களா? எஸ் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து பசில்ஸ் வந்து நம்ம எல்லோரும் ப்ளே பண்ணியிருக்கோம். திஸ் கட் அவுட் ஆஃப் ஃபோல்டிங் டு மேக் எ க்யூப், அதாவது க்யூப் மேக் பண்ணுறதுக்கு இந்த பசில். இதை நம்ம நிறைய விளையாடி இருப்போம் பார்த்தீங்கன்னா, தெரியும். இதை டைஸ் நம்ம இந்த டைஸ் போட்டு நிறைய இது இந்த பரம்பதம் அப்புறம் இந்த தாயம் இதெல்லாம் விளையாடுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இதில் எப்படிலாம் வரும், அதில் நிறையா இருக்கும் இல்லையா, 1, 2, 3 அந்த புள்ளியை வச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த டாட்டை வச்சு. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது. விச் ஆஃப் தீஸ் ஆர் த கரெக்ட் டீப் ட்ராயிங் ஆஃப் த க்யூப், இதில் இந்த க்யூபில் எந்த எது வந்து கரெக்டான டீப் ட்ராயிங் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது கரெக்டான டீப் ட்ராயிங் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சொல்கிற ஆன்சர் தான் இது கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு எ சிம்பிள் வே டு ட்ரா எ க்யூப். க்யூபை ட்ரா பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிம்பிள் வழி என்ன, இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சந்தா வாண்ட்ஸ் டு மேக் எ டீப் ட்ராயிங் ஆஃப் திஸ் க்யூப். சந்தா வந்து டீப் ட்ராயிங்கை இந்த க்யூப்பில் மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஷீ ட்ராஸ் தி க்யூப் லைக் திஸ், அவங்க எப்படி ட்ரா பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டாங்க. ஐ ட்ரூ, சந்தா சொல்கிறாங்க, ஐ ட்ரூ 2 ஸ்கொயர்ஸ் லைக் திஸ் டு ஷோ த ஃப்ரண்ட் ஃபேஸ் ஆஃப் அண்ட் த பேக் ஃபேஸ். அதாவது நான் வந்து இந்த மாதிரி ஒரு 2 ஸ்கொயர் ட்ரா பண்ணியிருக்கேன். ஏன் இதை ட்ரா பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரண்டில் இருக்கிற முகமும் பேக் சைடில் இருக்கிற முகமும் ஷோ தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். ஐ ஜாயின் த கார்னர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் லைக் திஸ் டு மேக் த டீப் ட்ராயிங் ஆஃப் த பாக்ஸஸ். அப்போ நான் இந்த மாதிரி 2 ஸ்கொயர் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா, அதில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் மேக் பண்ணிவிட்டு, அதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு லைன் மாதிரி போட்டு இப்போ ஜாயின் பண்ண உடனே இதில் டீப்பாக தெரியுது பாருங்கள் அந்த ஸ்கொயர் ஷேப் அப்படின்னு கட்டுறாங்க, ஓகேங்களா. இந்த சேம் வே மேக் எ டீப் ட்ராயிங் ஆஃப் த பாக்ஸ் விச் லுக்ஸ் லைக் திஸ். இந்த மாதிரி கீழே ஒரு இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி பாக்ஸ் வர்றதுக்கு உங்களை வந்து ஒரு டீப் ட்ராயிங் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி பாக்ஸ் வர்றதுக்கு நீங்கள் வந்து ஒரு டீப் ட்ராயிங் பண்ணுங்கள், சரிங்களா. இது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், மேட்ச் பாக்ஸ் ப்ளே. மேட்ச் பாக்ஸ் ப்ளேன்னா என்ன, மேட்ச் பாக்ஸ்னால் மேட்ச் பாக்ஸ் என்னது, தீப்பெட்டி. தீப்பெட்டியை வச்சு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. நவீன், பாஸ்கர் அண்ட் பிரத்யா மேட் திஸ் பிரிட்ஜ் யூஸிங் மேட்ச் பாக்ஸ். நவீன், பாஸ்கர், பிரத்யான்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் மேக் பண்ணுறாங்க. இதை வச்சு மேட்ச் ஸ்டிக்ஸ் பாக்ஸை வச்சு இந்த பிரிட்ஜ் மேக் பண்ணுறாங்க. பிரிட்ஜ்னால் என்னது, பாலம், ஓகேவா. நவீன் அண்ட் பிரத்யா மேட் ட்ராயிங் ஆஃப் த பிரிட்ஜ். நவீனும் பிரத்யாவும் தான் ட்ராயிங் மேக் பண்ணியிருக்காங்க. த பிரிட்ஜ் லுக் லைக் திஸ் டு மீ ஃப்ரம் வேர் ஐ ஆம் ஸ்டாண்டிங். நான் எங்கே இருக்கிறனோ அங்கேருந்து பார்க்கும்போது இந்த பிரிட்ஜ் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த பிரிட்ஜ் லுக் லைக் திஸ் டு மீ, அதாவது இவர் பார்வையிலேருந்து பார்க்கும்போது இந்த பிரிட்ஜு இந்த மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட்டு இவங்க பார்வையிலேருந்து பார்க்கும்போது, இவங்க பார்வையிலேருந்து பார்க்கும்போது த பிரிட்ஜ் லுக் லைக் திஸ் டு மீ, மை ட்ராயிங் ஷோஸ் ஹவு ஹை அவர் பிரிட்ஜஸ் அண்ட் ஹவு வைட் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இவங்களோட பார்வையில் தெரியுது. இவரோட பார்வையில் என்ன தெரியுது, ஃப்ரம் யுவர் ட்ராயிங் ஐ கேன் மேக் அவுட் ஹவு லாங் அண்ட் ஹவு ஹை த பிரிட்ஜஸ் ஐ கேன் நாட் மேக் இட் அவுட் டு ஃபைண்ட் ஃபை. ஒவ்வொருத்தவங்களோட பார்வைக்கு ஒன்று பார்க்கும்போது நீட்டமாகவும் இன்னொரு கண்ணு அவங்க பார்வைக்கு அகலமாகவும் இந்த மாதிரி தெரியுது, ஓகேங்களா.
ஸோ இப்போ அதில் வந்து நமக்கு கொஞ்சம் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இஃப் யூ லுக் அட் த பிரிட்ஜ் ஃப்ரம் த டாப், ஹவ் வில் யூ லுக், சூஸ் த ரைட் ட்ராயிங் பிலோ. அதாவது நீங்கள் அந்த பிரிட்ஜை மேலே டாப்பில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி அந்த ட்ராயிங் தெரியும் அப்படின்றது தான் இப்போ நம்ம கேட்குறேன். ஓகேங்களா? அது ஏவா பியா? பி. ஓகேங்களா? அந்த பி தான் நம்ம மேலே இருந்து பார்க்கும்போது நமக்கு இப்படி தான் தெரியும். நெக்ஸ்ட்டு, லுக் அட் த ஃபோட்டோ அண்ட் ட்ரை டு மேக் எ டீப் ட்ராயிங் ஆஃப் திஸ் பிரிட்ஜ். இந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் வந்து உங்களை ஒரு பிரிட்ஜ் மேக் பண்ண சொல்கிறாங்க. மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு மேக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே, குட். இப்போ அந்த மேட்ச் ஸ்டிக்ஸை மேட்ச் பாக்ஸை வச்சு மேக் ட்ராயிங் டு ஷோ ஹவு திஸ் பிரிட்ஜ் வில் லுக். இந்த பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களை ட்ரா பண்ண சொல்கிறாங்க. அதை நீங்கள் அழகாக ட்ரா பண்ணியோ இல்லை நீங்கள் லைவாகவே அதை பண்ணியோ வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் உங்களுக்கு எப்படி தெரியுது, ஃப்ரண்ட் சைடில் எப்படி தெரியுது, சைட் வியூ எப்படி தெரியுது அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? மேக் எ மேட்ச் பாக்ஸ் மாடல் விச் லுக் லைக் திஸ். மேட்ச் பாக்ஸ் மாடலை டாப்லேயும் ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஹவு மெனி குரூப்ஸ் ஆர் நீடட் டு மேக் திஸ் இன்ட்ரெஸ்டிங் மாடல். இப்போ நமக்கு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, க்யூப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் எத்தனை க்யூப்ஸ் நமக்கு தேவைப்படும் இந்த மாடலை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் எந்த வந்து இதுக்கு ஏவா பியா சியா டியா இதில் எது வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து இதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். வில் சீ த நெக்ஸ்ட் லெசன்.